ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி விஏஓ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2016 பார்க்க போகிறோம். 2016 என்னைக்கு நடந்தது அப்படின்னா, 28/2/2016 அன்று நடந்தது. பொது தமிழ் பார்க்கலாம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது, ஆன்சர் பி, இலவு காத்த கிளி போல. மீதி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம், மலை முகம் காணா பயிர் போல வாட்டம், அனலிடைப்பட்ட புழு போல வேதனை, கிணச்சு தவளை போல அறியாமை. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. வெண்பா அப்படிங்கிறது 2 அடிக்கு குறையாமல் 12 அடிகளுக்கு மிகாமல் அமையும். ஆசிரியப்பா அப்படிங்கிறது 3 அடிக்கு குறையாமல் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் பெற்று வரும். வஞ்சிப்பா 3 அடி சிறுமை கொண்டு பல அடிகளில் அமையும். கழிப்பா 4 சீர் அடியாய் அமையும். வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ம ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். கட் செவி அஞ்சல். ஒச்சலப்படையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 11. ஒச்சலப்படை செய்யில் ஓசை குறையும் இடத்தில் ஒற்றெழுத்துக்கள் மிக்கு ஒழிப்பதே ஒற்றலப்படையாகும். ஒற்றலப்படையில் மிக்கும் ஒழிக்கும் எழுத்துக்கள் மொத்தம் 11. அவையாவன இங், இஞ்ச், இன், இந், இம், இன், இவ், இல், ஈ, இல், இல் மற்றும் அக். எடுத்துக்காட்டு இதான் அந்த பாடல். ஒற்றலப்படை அளபெடுக்கும் மெய் எழுத்துக்கள் எண்ணிக்கை இதான் அந்த பாடல். சரியான விடையை தேர்வு செய்க. ஆன்சர் பி, இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும்போது ஆகிய என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். முழுமையாக சுட்டாத போது முதலிய என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். முழுமையாக சுட்டும்போது ஆகிய என்னும் சொல்லையும், முழுமையாக சுட்டாத போது முதலிய என்னும் சொல்லையும் பயன்படுத்த வேண்டும். கோடிட்ட இடத்தை உரிய விடையை தேர்த்து எழுதுக. கூம்பு என்பது டேஷ் பெயராகும். வடிவ பண்பு, பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயராகும். நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். வடிவ பண்பு கூம்பு, வட்டம், சதுரம், செவ்வகம், கோளம், முக்கோணம். நிறப்பண்பு வெண்மை, கருமை, செம்மை. அளவு பண்பு 1, 4, உலக்கு, அரை, முக்கால். சுவை பண்பு காரம், இனிப்பு, கசப்பு. ஆச்சுவார் அசை பிரித்து காட்டுதலின் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆச்சுவார் அப்படிங்கிறது ஆர்ச் பிளஸ் ரூவார். விளக்கம், சீர் அசை வாய்ப்பாடு. ஆச்சுவார ஆர்ச் டூவார் நேர் நிறைன்னு பிரிச்சிருக்காங்க. வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, கூவினம். கீழ்காணும் சொற்களுள் குச்சியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. குச்சியலுகரம் அல்லாத சொல் எது அப்படின்னா உண்ணி. வல்லினமை எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர் மீது ஊழ்ந்து வரும் உகரம் குச்சியல் உகரமாகும். சுக்கு, கு, இக் பிளஸ் உ, சார்பு, இ பிளஸ் உ, அரசு, இச் பிளஸ் உ. ஆனால் உண்ணி, இன் பிளஸ் உ, இன் மெல்லின மெய்யெழுத்து ஆகும். இப்போது பொருந்தாதது உண்ணி, மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. குச்சியல் உகரம் சுக்கு, சார்பு, அரசு. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். யாற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், பூட்டுவீர் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். அன்னபூரணி என்றும் புதின ஆசிரியர் யார்? அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் க சச்சிதானந்தன். க சச்சிதானந்தன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை இவரது ஊராகும். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இவரது படைப்புகள் ஆனந்தத்தேன், அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம். இவரது ஆசிரியர் மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியார். நவநீத கிருட்டின பாரதியார். நூல் புலவர். தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி தோளாமொழி தேவர். நூல் புலவர் பெரிய புராணம் சேக்கிலார். இராமாயணம் கம்பர். சீராப்புராணம் உமர் புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். பொருத்துக வீரகாவியம் முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். எச்சிய கிருட்டினருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பெயர் மாணிக்க வாசக தேவர். எச்சிய கிருட்டினரின் ஆசிரியர்கள் யார் அப்படின்னா, தமிழ் இயக்கங்களுக்கு கிருட்டினாரின் தந்தை சங்கரநாராயணர்,
இலக்கணங்களுக்கு மாணிக்க வாசகதேவர், வடமொழிக்கு பிளவன சோதிடர், சூடாமணி நிகண்ட ஆசிரியர் வீரமண்டல புருடர். சூடாமணி நிகண்டி என்னும் நூல் 16 நூற்றாண்டில் வாழ்ந்த வீரமண்டல புருடர் என்னும் சமணரால் இயற்றப்பட்டது. இந்நூல் 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விருத்தாப்பாவால் ஆன நூலாகும். இதில் 1197 சூத்திரங்களில் 16 சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. மொழிகளின் காட்சி சாலை இந்தியா. இக்கூற்று யாருடையது? பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டில் 1300 மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன. ஆதலால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டார் மொழியியல் பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். மூதுரை ஔவையார். வெற்றி வேர்க்கையை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி சிவபிரகாசர். அறநெறி சாரம் முனைப்பாடியார். மத்த விலாசம் என நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்ற நாடக நூலை பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதினார். மேலும் இவர் இசையில் வல்லவர் என்பதால் சங்கீர்ண சாதி என்ற சிறப்பு பெயரையும், ஓவியத்தில் வல்லவர் என்பதால் சித்திரஹார புலி என்ற சிறப்பு பெயரையும் பெற்றுள்ளார். தச்சன சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு இம்மன்னன் உரை எழுதியுள்ளார். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது? கல்லோ காவியமோ. கல்லோ காவியமோங்கிறது மு. வரதராசனுடையது. பாரதிதாசன் நூல்கள் எது அப்படின்னா, குடும்ப விளக்கு, இரண்டு வீடு, பாண்டியன் பரிசு. ஈன்ற புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூர். இதுதான் அந்த பாடல். புறநானூர் 312 பாடல். ஆசிரியர் யார் அப்படின்னா பொன்முடியார். எந்த திணை அப்படின்னா வாகைத்திணை. எந்த துறை அப்படின்னா மூதின் மில்லை. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். மேற்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை அப்படிங்கிற நூல் நச்சினை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. 10 பாட்டு. நூல் ஆசிரியர் திருமுருகாச்சிப்படை நக்கீரர், பொருநாராட்சிப்படை முடத்தாம கண்ணியார், பெரும்பானாட்சிப்படை கடியலூர் உத்திரங்கண்ணனார், சிறுபானாட்சிப்படை நல்லூர் நத்தந்தனார், மலைபடுகடாம் அல்லது கூத்தராட்சிப்படை பெருங்கௌசிகனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பட்டினப்பாளை கடியலூர் உருத்திரங்கண்ணனார், நெடுநல்வாடை நக்கீரர், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் 2 ராஜராஜன். கும்பகோணத்தின் தென்புறம் பாயும் நதி அரிசிலாறாகும். அரிசிலாற்றின் தென்கரையில் தராசரம் உள்ளது. அங்குள்ள ஐராவதீஸ்வரர் ஆலயத்தை 2 ராஜராஜ சோழன் கட்டினார். யுனெஸ்கோ இக்கோயிலை மரபு அடையாளம் சின்னமாக அறிவித்துள்ளது. பறவைகள் இடம்விட்டு இடம்பெயர்வதை டேஸ் எனம்பர். வலசை போதல். பருவநிலை மாற்றத்தால் பறவைகள் ஊரிடத்து மற்றொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் என அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளை வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக வலசை போகின்றன. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை எழுதியவர் காரியாசன். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில் ஆகியவற்றின் வேர்கள் சேர்ந்து மருந்தாகி நோய்களை தீர்ப்பது போல இந்நூற்பாடல் ஒவ்வொன்றிலும் அமைந்துள்ள 5 அரிய கருத்துக்கள் ஒவ்வொருவரின் கடமைகளை கூறுகின்றன. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 பாடல்கள் உள்ளன. நவ்வி எனும் சொல் பொருள் மான். தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். சித்தர்களில் ஆதிசித்தர் திருமூலர் ஆவார். இவர் எழுதிய திருமந்திரம் என்ற நூல் 12 திருமுறைகளுள் 10 திருமுறையாக அமைந்துள்ளது. இந்நூல் தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார் அப்படின்னா தில்லையடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கா வாழ்ந்த இந்தியர்களின் காந்தியடிகளின் தலைமையில் தமது வாழ்வுரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது வீரம் செறிந்த உரையால் ஈர்க்கப்பட்டு சிறுமி வள்ளியம்மை தம் இள வயதிலேயே அறப்போராட்டத்தில் பங்கேற்று அதன் விளைவாக சிறை சென்றார். சிறையில் அனுபவித்த கொடுமைகளால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தம் 16 அகவையில் 1913 பிப்ரவரி 22 மரணமடைந்தார். தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற தமது நூலில் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா வரலாற்றின் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறியுள்ளார். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. மணிமேகலை 50 காப்பியங்களும் ஒன்றாகும். கோவலன் மாதவி ஆகியோரின் மகளாகிய மணிமேகலின் வரலாற்றை கூறும் காப்பிய மாதலின் இந்நூல் இப்பெயர் பெற்றது. மணிமேகலை துறவு என்றும் இது வழங்கப்படும். மணிமேகலையும் சிலப்பதிகாரம் ஒரே கதை தொடர்புடையன. எனவே இவை இரட்டை காப்பியங்கள் என வழங்கப்படுகிறது. இது 30 காதைகளை உடையது. இதன் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. வளையாபதி மீதி இருக்கிறது எல்லாமே 50 காப்பியங்களாகும். வளையாபதி 50 காப்பியங்கள் ஒன்றாகும். 50 காப்பியங்கள் யசோதர காவியம், நாகக்குமார காவியம், உதயனகுமார காவியம், சூளாமணி, நீலகேசி. செல்வத்து பயனே ஈடல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
இதுதான் அந்த பாடல். புறநானூறு 189வது பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். இதனுடைய திணை பொதுவியல் திணை, துறை பொருண்மொழி காஞ்சித்துறை. பாடலின் மைய கருத்து, ஒருவன் தனது செல்வத்தினால் பெரும் பயன், அதனை மற்றவருக்கு கொடுத்தலாகும். தேவார மூவர் எனப்படுவோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். தேவார மூவர் அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இம்மூவரும் பாடிய பதிகங்கள் அடங்கிய தொகுப்பு தேவாரம் எனப்படுகிறது. அப்பர் என அழைக்கப்படுகிற திருநாவுக்கரசரின் பதிகங்கள் 370 என்ற திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது. ஆயினும் தற்போது 312 பதிகங்கள் கிடைத்துள்ளன. திருஞான சம்பந்தர் எழுதிய பதிகங்கள் ஏற்றுச்சூடிகள் மூலம் 383 மற்றும் திருவிடைவாய் கல்வெட்டு மூலம் 1 என 384 கிடைத்துள்ளன. சுந்தரர் பதிகங்கள் 100. ஆகவே தற்போது கிடைத்துள்ள மூவர் திருப்பதிகங்களின் தொகை 796 ஆகும். இவற்றின் பாடலின் எண்ணிக்கை 8250 ஆகும். சிறப்பு பெயர்கள். திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர் ஆளுடைய அரசு. சுந்தரருடைய சிறப்பு பெயர் ஆளுடைய நம்பி. திருஞான சம்பந்தருடைய சிறப்பு பெயர் ஆளுடை பிள்ளை. ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. திருக்குறள் 49வது அதிகாரம். குறள் எண் 486. பிரிவு பொருட்பாலியல் அரசியல். பொருள்: மிகுந்த தைரியமுடையவன் ஒரு காரியத்தை செய்ய காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மை போலாகும். பொருதகர் ஆட்டுக்கடா. பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மை. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஞானத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. திருக்குறள் 11வது அதிகாரம். குறள் எண் 102. பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல். பொருள்: தகுந்த காலத்தில் செய்த உதவி சிறிதளவாக இருப்பினும் அதன் பன்மை உலகத்தை விட பெரியதாகும். பரணிக்கோர் சயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை ஏற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலபட்டை சொக்கநாதர். கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் ஜெயங்கொண்டார் ஆவார். தமிழ் இலக்கியத்தின் முதன் முதலாக பரணி பாடிய பெருமைக்குரியவர் ஆவார். பரணி என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலபட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டியுள்ளார். பலபட்டடை கணக்கு என்னும் பணியினை இவரை முன்னோர் செய்தமையால் பலபட்டடை என்னும் அடைமொழி இவர் பெயருடன் இணைந்தது. இவர் எழுதிய நூல்கள் ஆவன அழகர் கிள்ளை விடுதூது, மும்மணிக்கோவை, யமக வந்தாதி, தேவையுலா, தெண்டல் விடுதூது, வளைமடல் போன்றவையாகும். உலா என்னும் சிற்றிலக்கிய பாடப்பெறும் பாவகை எது? கலிவெண்பா. உலா என்பது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாகும். இறைவனையோ அரசனையோ மக்களுள் சிறந்தவரையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவர்கள் வீதி உலா வரும்போது 7 பருவத்தை சேர்ந்த பெண்களும் காதல் கொள்வதாய் கலிவெண்பாவால் பாடப்படுவது உலா ஆகும். பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. ஆன்சர் பி. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். பருப்பு உள்ளதா? இது எவ்வகை வினா? ஆன்சர் ஏ, குழல் வினா. பொருள் வாங்கும் பொருட்டு கேட்பது குழல் வினாவாகும். இல்லாதவருக்கு கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினாவாகும். ஒரு வேலையை முடிக்கும் பொருட்டு கேட்பது ஏவல் வினாவாகும். சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்பது ஐய வினாவாகும். அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது எழுதுக. ஆன்சர் டி. பட்டு, பாட்டு, பையன், பவ்வம். பின்வருவனுச்சை பொறுத்துக. வினை பயன் விளையும் குலை உயிர்கற்கு. மனப்பேரின்பமும் கவலையும் காட்டும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கர் பேய் என்று அழகில பல்லுயிர் அறுவகை தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. மணிமேகலை. ஆபத்திரன நாடடைந்த காதையிறு. 18 பாடல். இதுதான் அந்த பாடல். பொருள்: மூவுலகிலும் வாழும் எண்ணற்ற உயிர்கள் மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு தொகுதி பே என அறுவகைப்படும். அவை தாம் செய்த நல்வினை தீவினையால் அறுவகைப்பட்ட உயிர்களுள் ஒன்றாக பிறக்கின்றன. அவ்வினை பயன்கள் உண்டாகும் போது பேரின்பங்களையும் துன்பங்களையும் அடைகின்றன. வறுவையாகிய சின்னால் வாழாலாதால். இந்நச்சினை பாடலில் சின்னால் என்பது சில நாள். சின்னால் பிளஸ் சில பிளஸ் நாள். பல சில எனும் இவை தமிழின் பல சில எனும் இவை தம்முன் பிறவரின் அகரம் விகற்பமாகாலும் என்ற விதிப்படி நிலைமொழி ஈச்சின் அகரம் கெட்டு சில் பிளஸ் நாள் என்றானது. ல ல வேற்றுமையில் மெலி மேவின் நேவும் என்ற விதிப்படி வரும் முதலில் மெல்லினம் வந்ததால் நிலைமொழி ஈச்செழுத்தான லகரம் நகரமாகி சின் பிளஸ் நாள் என்றானது. நேல முன்றனவும் ஆகும் த நாக்கள் என்ற விதிப்படி நகரமெய் முன்வந்த நகரம் நகரமாகி சின்னால் என புணர்ந்தது. திணையுடன் உரிப்பொருளை பொருத்துக. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும்.
நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தம். ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சீப்பு, சைடை, சொல். காய்கனி, இதில் அமைந்துள்ள தொகாநிலை தொடரை கண்டறிக. உம்மைத்தொகை, காய்கனி, உம்மைத்தொகை, காய்கனி, உம்மைத்தொகை, என்ற விகுதி மறைந்து வந்து அஃது உம்மைத்தொகை ஆகும். காயும் கனியும் என்பதில் விகுதி மறைந்து காய்கனி என அமைந்துள்ளது. காயும் கனியும் என்று அமைந்து இருந்தால் அஃது எண்ணுமை ஆகும். நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? 4+ கரணம். தமிழ் விடுதூது 96 வகை சிற்சிலக்கியங்கள் ஒன்றாகும். நல் ஏறினால் செய்யுள் நாற்கரண தேர்பூட்டி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4 கரணங்களையும் நல்ல ஏர்களாக கொண்டு என்பது பொருளாகும். நாற்கரணம் 4+ கரணம். அளவில் சனம் ஊழமணைய குளம் நிறைந்த வளம் அருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்களில் குறிக்கும் தொடை எதுகை. அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும். அடிதோறும் 1ஆம் எழுத்து ஒன்றி வருவது மூனை தொடையாகும். பாடல் அடிகளில் மாறுபாடான சொற்கள் இங்கு அங்கு ஆதி அந்தம் மாலை வைகரை அமைவது முரண் தொடையாகும். இறுதி சீர் ஒன்றி வருவது இயைபு தொடையாகும். திருக்குறளை இயற்றுவர் யார் என ஆசிரியர் மாணவிடம் கேட்பது அறிவினா. தனக்கு தெரிந்து பிறருக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்ள கேட்பது அறிவினா. ஆசிரியர் மாணவிடம் கேட்பது அறிவினவாகும். தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா ஆகும். மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது. திருச்செந்தீர் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். திருச்செந்தீர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர் ஆவர். இவரின் சிறப்பு பெயர் ஈசான தேசிகர். இவர் ஏறத்தாழ 160 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வசனநடை வள்ளலார் ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமில் ஆசான் சாத்தனார். தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபவர். புத்தக சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. இதுதான் அந்த பாடல், புறநானூறு 66வது பாடல். பாடியவர் வெண்ணிய குயத்தியார். பாடப்பெற்றவர் கரிகால சோழன். திணை வாகை துறை அரச வாகை. பொருள்: நீர் செறிந்த பெரிய கடலிடத்தை மரக்கலம் செலுத்தியும் அது அசையாத போது காற்றினை ஏவல் கொண்டு அமைந்த வலிமையை உடையவனின் வழித்தோன்றலே, மதம் பொருந்திய ஆண் யானை உடைய கரிகால் வளவனே, போர் மேற் சென்று கொண்டு நின்னாற்றல் தோன்றுமாறு வென்றாய். குறைவுபடாது பெருகும் புது வருவாயை உடைய வெண்ணியில் ஊர்ப்புறத்தின் போர்க்களத்தின் மிக புகழமைந்த உலகை விரும்பி பொருந்தியவனும் புறப்புண்ணிற்கு நாணி வடக்கேருந்தவனுமான பெருஞ்சேரலாதன் நின்னை விட நல்ல நல்லனோ. சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம். கவிமணியின் மருமக்கள் வழி மான்மியம் என்ற கவிதையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நடைமுறை சமுதாயத்தை எள்ளுவதாய் இப்பாடல் அமைந்துள்ளது. இதுதான் ஆமை வடைக்காய் அரைஞ்சான் பணயம். இதுதான் அந்த பாடல். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் இது சத்தியவேத கீர்த்தனைகள். அப்போ மீதி எல்லாமே அவர் எழுதிய நூலாக தான் இருக்கும். முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். சத்தியவேத கீர்த்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் பல்மர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மயிலாடி என்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவரது காலம் 1812 முதல் 1883. இவர் எழுதிய 200 கீர்த்தனைகள் 54 கீர்த்தனைகள் மட்டுமே கிடைத்துள்ளன. இவருடைய பிற படைப்புகள் ஞானபாத கீர்த்தனம், கிறிஸ்தாயனம், மேசிய விலாசம், பேரானந்த கும்மி, நல்லறிவின் சார்கவி. குறிப்பு: வினாவில் சத்தியவேத கீர்த்தனைகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையான பெயர் சத்தியவேத சரித்திர கீர்த்தனைகள் ஆகும். குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். வீரசோழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திர. வீரசோழியம் புத்தமித்திர நன்னூல் பவனந்தி முனிவர். தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். நெஞ் சாட்சிப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூலில் ஒன்றான இதனை இயற்றியவர் நம்பூதனார். தலைமகள் நெஞ்சை ஆட்சப்படுத்தும் விதமாக இந்நூல் அமைந்துள்ளதால் நெஞ் சாட்சிப்படை என அழைக்கப்படுகிறது. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் நாயக்கர்கள். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் என்பது இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பல் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இம்முறை முதன் முதலில் வாரங்கல்லை சேர்ந்த பிரதாப் வருத்துரனின் ஆட்சி காலத்தில் காகாதிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1829 மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் தம்முடைய அமைச்சர் அரியநாதரின் உதவியோடு இம்முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். இவரால் 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டன. நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார் கிணியர். சரியான விடையை தேர்ந்து கீழ் உள்ளவற்றில் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எது அப்படின்னா வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓமை கவிஞருங்கிறது சுரதா. மக்கள் கவிஞருங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் உழைப்பாளிகளின் துயரங்களும் பொது உடைமை சிந்தனைகளும் மிகுதியாக காணப்பட்டதால் அவர் மக்கள் கவிஞர் எனப்பட்டார். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் சுசைமா முனிவர். தன் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக. பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் பே சுந்தரம் பிள்ளை. பாண்டிய நாட்டு மன்னனாகிய சீவக வழுதியின் மகன் மனோன்மணியின் வரலாற்றை கூறும் நாடக நூல் மனோன்மணியமாகும். இந்நூல் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு என்பாய் இயற்றிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி இயற்ற பெற்றதாகும். இது செய்யுள் வடிவிலான நாடக நூலாகும். இதன் ஆசிரியர் பே சுந்தரம் பிள்ளை ஆவார். இவர் நெல்லையில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது கோடகநல்லார் சுந்தரமுனிவரை ஞானாசிரியராக கொண்டு தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவரின் மாணவரானார். புத்த பிராணனின் பாதத்தில் எத்தனை சக்கரை ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார். 1000 மணிமேகலையின் காவியத்தில் மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதையில் 12வது பாடல் மணிமேகலா தெய்வம் புத்த பிராணை பூழ்ச்சி வணங்கியதாக அமைந்துள்ளது. இதுதான் அந்த பாடல் சீத்தலை சாத்தனார். பொருள் 1000 ஆரக்கால்களோடு கூடிய சக்கர ரேகையினை உடைய உன் அழகிய திருவடிகளை 1000 நாவுகள் இல்லாமல் ஒரே நாவினை கொண்டு நான் புகழ்ந்து பாராட்டுவது எவர். களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கோல். இங்கனம் கூடியவர் மதுரை மக்கள். இது அதனுடைய பாடல் பொருள். இந்த பாடல் சிலப்பதிகாரம் மதுரை கண்டத்தின் கண் அமைந்துள்ள ஊர் சூழ்வரியில் மேற்கண்ட பாடல்கள் அமைந்துள்ளன. பொருள் அழுது புலம்புகின்ற கண்ணையை கண்டு கலங்கிய மதுரை நகரத்து மக்கள் எவராலும் நீக்க முடியாத இத்துன்பத்தினை இக்காரிகைக்கு செய்து என்றும் வளையாத செங்கோலானது வளைந்தது இஃது எக்காரணத்தினால் நிகழ்ந்ததோ என்று கூறி புலம்புகின்றன. நெடுந்தே ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்றின் அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இக்குரட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானின் படைப்புகள் சுட்டுவிரல், பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், சொந்த சிறைகள், கரைகளே நதியாவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை, ஆலாப்பனை. ஆலாப்பனை என்ற நூல் நடுவனரசின் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளது. பீலிப்பை சாகாடும் என்பதை சாகாடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்பம் அப்பண்டம் சால மிகுத்து பெய். திருக்குறள் 48வது அதிகாரம் குறள் 475 பிரி பொருட்பால் இயல் அரசியல். பொருள் மென்மையான மயிலுறகை ஏற்றியுள்ள வண்டியும் அப்பண்டத்தை அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும். தமிழ் நாடகக்கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர் அறிஞர் அண்ணா. தமிழக நாடகக்கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணாவை இவ்வாறு பாராட்டியவர் யார் அப்படின்னா கல்கி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசாலு என்ற அரங்கசாமி. புதுவையில் பிறந்து வளர்ந்த இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராய் இருந்தார். 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவரது நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், பொங்கற்பரிசு, இன்ப இலக்கியம், தீர்த்த யாத்திரை போன்றவையாகும். ரஷ்யம் மற்றும் ஆங்கில மொழிகளில் இவரது பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ், பிரெஞ்சு, கையரகம் முதலியவை வெளியிட்டுள்ளார். கவிஞர் ஏறு பாவலர் மணி, தமிழகத்தின் வோட்ஸ்வர்த் என்பவை இவரது சிறப்பு பெயர்களாகும். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார். இவரது காலம் 22/7/1915 முதல் 7/8/1974 வரை ஆகும். சேவியமேட்டில் இவர் பெயரால் அரசு உயர்நிலை பன்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்ட இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். பொருந்தாத இணையை குறிப்பிடுக. அன்சதி பரிபாடல் 10 பாட்டு, மீதி எல்லாமே பொருத்தம். சிற்றிலக்கியங்கள் 96. திருக்குறள் 30. மலைபடுகடாம் உத்தராட்சிப்படை.
சிற்சிலக்கியங்கள் 96 வகையாகும். திருக்குறள் முப்பால்களே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் உடையது. பத்து பாட்டில் ஒன்றான மலைபடுகடாமி மற்றொரு பெயர் கூத்தராட்சி படையாகும். எட்டுத்தொகை நூல் ஒன்று பரிபாடல், அதற்கும் பத்து பாட்டிற்கும் தொடர்பு ஏதும் இல்லை. வள்ளை என்பது உலக்கை பாட்டு, இதுதான் அந்த பாடல். திருவள்ளுவமலை 3வது பாடல் கபிலருடையது. பொருள்: உலக்கை பாட்டின் இன்னிசையை கேட்டு கண்ணுறங்கும் கோழிகளை உடைய வளநாட்டு மன்னனே, சிறு புல்லின் தலையில் உள்ள திணையளவிலும் சிறு பனி நீர் நெடுதுயர்ந்த பனைமரத்தின் உருவத்தை தன்னுள் தெளிவாக காட்டும். அதுபோல வள்ளுவரின் குரல் வெண்பாக்கள் அரிய பொருட்களை தம்மகத்தை அடக்கி மிக தெளிவாக காட்டுகின்றன. வள்ளை நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு. அழகு கோழி. பொருத்துக: அறுவை வீதி ஆடைகள் விற்கும் கடை வீதி, கூல வீதி தானிய கடை வீதி, பொன் வீதி பொற்கடை வீதி, மள்ளர் வீதி மள்ளர் வாழும் வீதி. தேங்க்யூ.